WWE அதுக்கப்புறமா இன்னும் ஒரு சில ரெஸ்லிங் கம்பெனிஸ் ரொம்பவே யோசிச்சு சூப்பரான சுவாரஸ்யமான புதுசான ஐடியாஸையும் டெக்னாலஜிஸையும் அவங்களோட ப்ரோக்ராம்ல பயன்படுத்தி இருக்காங்க. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அதுக்கப்புறமா அந்த ஐடியாஸை அந்த ரெஸ்லிங் கம்பெனி கைவிட்டிருக்காங்க. இன்னைக்கு நாம இந்த வீடியோல WWE-ஆலையும் மற்ற ரெஸ்லிங் கம்பெனிஸாலையும் பயன்படுத்தப்பட்ட 10 ரொம்பவே சுவாரஸ்யமான ஐடியாஸை பத்தி தான் பார்க்க போறோம். 2020 WWE ரா ரோபோட் அப்படிங்கிற ஒரு புதிய கான்செப்டை அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் மஸ்குலர் 3D ரோபோட். இந்த ரோபோட் என்ன பண்ணும் அப்படின்னா மஸ்குலரான அதோட கையை நீட்டி WWE-யோட மேட்ச் கார்ட்ஸையோ இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் நடக்க போற ப்ரோக்ராம்ஸையோ 3D அனிமேஷன்ல காமிக்கும். ஆனா பர்டிகுலரா இந்த 3D ரோபோட்டுக்குன்னு வேற எந்த ஒரு மீனிங்குமே இல்லை. அது மட்டும் இல்லாம முக்கியமா ரசிகர்கள் யாரும் இதை சுத்தமா கண்டுகிடவே இல்லை. இதை பார்த்த WWE அவங்களோட இந்த புது ஐடியா ஃபெயிலியர் ஆனதை புரிஞ்சுக்கிட்டு இந்த ரெட் ரோபோட்டை அதுக்கப்புறமா தூக்கிட்டாங்க. ஆனா இப்பவும் WWE அவங்களோட ப்ரோக்ராம்ல ஸ்கிரீன்ஸ்ல 3D அனிமேஷன்ஸையும் 3D மேட்ச் கார்ட்ஸையும் பயன்படுத்துறாங்க. 1990s WWE-க்கு போட்டியா இருந்த ஒரு கம்பெனி தான் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ரெஸ்லிங்னு அழைக்கப்பட்ட WCW. WCW வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே யோசிச்சு சூப்பரான நிறைய டெக்னிக்ஸையும் ஐடியாஸையும் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம வின்ஸ் மெக்மேன் பாத்தீங்கன்னா அதையெல்லாம் காப்பி அடிச்சு அதை WWE-ல ஒருபடி மேல பிரமாதமா பண்ணி சக்சஸ் ஆயிடுவாரு. வின்ஸ் மெக்மேன் WCW மட்டும் இல்லாம ECW மாதிரியான நிறைய ரெஸ்லிங் கம்பெனிஸோட ஐடியாஸ் ஆட்டை போட்டிருக்காரு. அதை பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோவே போடலாம். அந்த வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. WCW 1990s ரெஃப்ரி ஐ கேமரா அப்படிங்கிற ஒரு புதிய கேமரா ஐடியாவை கொண்டு வந்தாங்க. WCW-ஓட ரெஃப்ரி ரிங்ல இருக்கும்போது ஒரு ஹெல்மெட்டை வியர் பண்ணிருப்பாரு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு கேமராவே செட் பண்ணிருப்பாங்க. அப்பப்ப மேட்சுக்கு நடுவில் இந்த கேமரால இருந்து வரக்கூடிய ஐ வியூவை வந்து பாத்தீங்கன்னா காமிப்பாங்க. இது பார்த்தோம்னா கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லான ஒரு கான்செப்ட் தான். ரெஃப்ரியோட வியூல இருந்து ரிங்குக்குள்ள மேட்சோட ஒரு சில ஸ்பாட்ஸ் பாக்குறது ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அந்த ஒரு ஹெல்மெட் வந்து பாத்தீங்கன்னா கண்ணை உறுத்துற மாதிரி இருந்துச்சு. ரெஃப்ரி இந்த மாதிரி ஹெல்மெட்டை போட்டுட்டு இருக்கிறது ரொம்பவே குழப்பத்தை ஏற்படுத்தினதுனாலையும் இந்த டெக்னாலஜியை பத்தியும் யாரும் பெருசா கண்டுகிடாததுனாலையும் WCW-வும் இந்த ஒரு கான்செப்டை அதுக்கப்புறமா கைவிட்டுட்டாங்க. அடுத்ததா WWE-ல ரொம்பவே வேகமா கைவிடப்பட்ட ஒரு கான்செப்ட் அப்படின்னா ரெஸ்லர்ஸ் ப்ரோமோ கட் பண்ணும் போதும் என்ட்ரன்ஸ் கொடுக்கும் போதும் வரக்கூடிய கிராபிக்ஸ் தான். WWE 2016-17 டைம்ல ரொம்பவே காமெடியான கிராபிக்ஸை யூஸ் பண்ணிருப்பாங்க. உதாரணமா பார்த்தோம்னா ஏடன் இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கும் போது ரூசேவோட தலையை மட்டும் கட் பண்ணி அது ஜம்ப் பண்ணி போற மாதிரி ரொம்பவே காமெடியான ஒரு அனிமேஷனா பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சின்சுகே நாகமுரா அவரோட என்ட்ரன்ஸை கொடுத்து ரிங்குக்குள்ள வரும்போது சின்சுகே நாகமுராவோட முகத்தை மறைக்கிற மாதிரி மிகப்பெரிய லெட்டர்ஸ்ல ராக் ஸ்டார் அப்படிங்கிற ஒண்ணு போட்டிருப்பாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல எந்த ஒரு லாஜிக்கையும் ஏற்படுத்தல. அதுக்கப்புறமா த யூசோஸ் ஜிம்மியும் ஜேயும் எப்பயெல்லாம் அவங்களோட ப்ரோமோல லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய ஒரு வேட பேசுறாங்களோ உடனே வந்து பாத்தீங்கன்னா ஜெயில் மாதிரியான ஒரு கிராபிக்ஸ் ஸ்கிரீனை கவர் பண்ற மாதிரி காமிப்பாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா லாஜிக் இல்லாத ஒரு கிராபிக்ஸா இருந்துச்சு. ஒரு கட்டத்துல WWE-ஓட பல ரசிகர்கள் இதை சோசியல் மீடியாஸ்ல ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சதும் அதை பார்த்துட்டு WWE உடனே இந்த ஒரு கிராபிக்ஸ் கான்செப்டையும் அவங்களோட ஐடியாஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க. WWE அவங்களோட பழைய ஒரு ராய் எபிசோட்ல எலக்ட்ரிக் சேர் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட வச்சிருந்தாங்க. இந்த செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல நான் பார்த்திருந்தேன். இது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் WWE-ல நடந்துச்சு. பல பேர் அதை பார்த்திருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. கோரி கிரேவ்ஸ் தான் இந்த ஒரு செக்மெண்ட ஹோஸ்ட் பண்ணாரு. சாமி சேன் தான் இதோட ஒன்லி ஒன் கண்டஸ்டன்டா இருந்தாரு. சாமி சேன் வந்து பாத்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கணும். ரசிகர்கள் கேட்கிற எல்லா கேள்விக்கும் அவர் பதில் சொல்லணும். அன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே காமெடியா லைவ் டிவில எல்லாருக்கும் முன்னாடி சாமி சேன் AEW கம்பெனியை பத்தி பேசிட்டாரு. இதை கேட்டு பேக் ஸ்டேஜ்ல இருந்து கடுப்பான வின்ஸ் மெக்மேன் AEW பேரை WWE-ல யூஸ் பண்ணதுனாலேயே இதுக்கப்புறமா இந்த ஒரு செக்மெண்ட்டை மொத்தமா கட் பண்ணி தூக்கிட்டாரு. ஆனா இந்த செக்மெண்ட் உண்மையிலேயே சூப்பரான செக்மெண்ட் தான். ஃபேன்ஸ் ரெஸ்லர்ஸ் கிட்ட கேள்விகளை கேட்கும் போது கண்டிப்பா சுவாரஸ்யமான கேள்விகளை கேட்பாங்க. ஆனா WWE இந்த ஒரு புது கான்செப்டையும் கேன்சல் பண்ணிருக்காங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா WWE-ல இருந்ததுல ஒரு சூப்பரான கான்செப்ட் அப்படின்னு தான் சொல்லணும். 2017 WWE போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூஸ் கொண்டு வந்தாங்க. பாஸ்கெட் பால் மாதிரியான ஸ்போர்ட்ஸ்ல இந்த மாதிரியான இன்டர்வியூஸ் நம்மளால பார்க்க முடியும். ஒரு மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் மேட்ச்ல வின் பண்ணன இல்லனா தோத்த ரெஸ்லர் கிட்ட ரிங் சைடுல வச்சே ஒரு இன்டர்வியூ எடுப்பாங்க. இது பாத்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் ரெஸ்லரோட கேரக்டரை டெவலப் பண்ணி ரசிகர்களுக்கு அவர் யார் அப்படின்னு காமிக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. முக்கியமா 2017 ஒரு ராய் எபிசோட்ல ஃபின் பேலர் ரோமன் ரெயின்ஸை தோக்கடிச்சிருப்பாரு. தோத்து போன ரோமன் ரெயின்ஸை உடனே ரிங் சைடுல வச்சு ஒரு இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க. அதுல அவர் ஃபின் பேலரை ஹைப் பண்ற மாதிரி சூப்பரா பேசியிருப்பாரு. ரசிகர்களுக்கும் அன்னைக்கு ரோமன் ரெயின்ஸ் உண்மையிலேயே பிடிச்சிருந்தது. பெக்கி லிஞ்ச் மாதிரியான ரெஸ்லர்ஸும் கூட இதை சூப்பரா யூஸ் பண்ணிருந்தாங்க. இது ரொம்பவே நல்ல ஒரு கான்செப்ட். வேற லெவல்ல ரசிகர்கள் கூட ரெஸ்லர்ஸை கனெக்ட் பண்ண வைக்கிற ஒரு கான்செப்ட். ஆனா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நல்ல ஒரு கான்செப்ட் இருந்தாலே வின்ஸ் மெக்மேனுக்கு பொறுக்காது. அவர் வந்து பாத்தீங்கன்னா அதை தூக்கிடுவாரு. சோ நல்லா இருந்த இந்த ஒரு கான்செப்டையும் WWE திடீர்னு காரணமே இல்லாம டிராப் பண்ணாங்க. ஆனா மொக்கையா இருக்கிற பல
கான்செப்ட் இன்னைக்கு வரைக்கும் டபிள்யூடபிள்யூல இருந்துட்டு இருக்கு. காலகாலமா டபிள்யூடபிள்யூல முக்கியமான பேப்பர்வியூ அப்படின்னாலே அது சண்டே தான் நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை தான் நிறைய ரசிகர்கள் ஃப்ரீயா இருப்பாங்க, ஸோ அவங்க வந்து மேட்சை பார்ப்பாங்க. இதனால டபிள்யூடபிள்யூக்கும் அதிகமான ரெவென்யூ வரும். ஆனா இப்போ ஒரு சில வருஷங்களா டபிள்யூடபிள்யூ வேற நாடுகளுக்கு போய் அவங்களோட பேப்பர்வியூ நடத்தும் போது சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஆனா 1990களில் வின்ஸ் மக்மேன் என்ன நினைச்சார் அப்படின்னு தெரியல, செவ்வாய்க்கிழமை டபிள்யூடபிள்யூட பெரிய பேப்பர்வியூஸை நடத்திருக்காரு. முக்கியமா த டியூஸ்டே இன் டெக்சஸ் அப்படிங்கிற ஒரு பேப்பர்வியூவை பிரபலமான பல ரெஸ்லர்ஸோட மேட்சஸை வச்சு வின்ஸ் மக்மேன் ப்ரொமோட் பண்ணி பார்த்துருக்காரு. அன்னைக்கு மெயின் இவன் மேட்ச்ல அண்டர்டேக்கரும் ஹல்க் ஹோகனும் டபிள்யூடபிள்யூ டைட்டிலுக்காக ரெஸ்ல் பண்ணியிருக்காங்க. அந்த அளவு ஒரு பெரிய பேப்பர்வியூ. ஆனா இந்த பேப்பர்வியூ வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஃபிளாப் ஆயிடுச்சு. இது செவ்வாய்க்கிழமை நடந்ததுனால இதுக்கு பெரிய அளவுல பேப்பர்வியூ பைஸும் வரல, ரசிகர்களும் பெரிய அளவுல பார்க்க வரல. இதுக்கப்புறமா டபிள்யூடபிள்யூ ரூத்லெஸ் அக்ரஷன்ங்கிற இருந்த டைம்ல டேபூ டியூஸ்டே அப்படிங்கிற ஒரு புதிய ஈவெண்ட கொண்டு வந்தாங்க. இந்த ஈவெண்ட் ரொம்பவே ஸ்பெஷல். காரணம், இந்த ஈவெண்டோட மெயின் ஈவெண்ட்ல எந்த ரெஸ்லர் ரெஸ்ல் பண்ணும் அப்படிங்கறத ஃபேன்ஸே லைவா ஓட் பண்ணி சூஸ் பண்ணுவாங்க. ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான புதிய கான்செப்டோட வேற லெவல்ல இது இருந்தாலும் இது செவ்வாய்க்கிழமை நடந்ததுனால ரசிகர்கள் பெரிய அளவுல இதை பார்க்க வரல. யூஸ்வலா இப்ப எல்லாம் டபிள்யூடபிள்யூட ஒரு பேப்பர்வியூவை பார்க்கறதுக்கு குறைஞ்சது ஸ்டேடியத்துக்கு 15,000 ரெஸ்லர்ஸ் வருவாங்க. ஆனா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 3,500 ரசிகர்களை தான் மேட்சை பார்க்கவே போயிருக்காங்க. 3,500 ரசிகர்கள் தான் அந்த ஈவெண்டே பார்க்க போயிருக்காங்க. அந்த அளவுக்கு செவ்வாய்க்கிழமை நடத்தினதுனால இது ஃபிளாப் ஆச்சுது. ஸோ வின்ஸ் மக்மேன் என்ன பண்ணார் அப்படின்னா டேபிள் டியூஸ்டே அப்படிங்கிற பெயரை மாத்திட்டு சைபர் சண்டே அப்படின்னு பெயரை மாத்திட்டு சேம் கான்செப்ட்ல இந்த பேப்பர்வியூவை ஞாயிற்றுக்கிழமை ரன் பண்ணாரு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வரவேற்பும் கிடைச்சிருக்கு.